கோவை மாநகராட்சி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடுகளை தேர்தல் பார்வையாளர் ஹர்சகாய் மீனா நேரில் பார்வையிட்டார் தமிழகம் முழுவதும் வருகின்றாம் தேதி ஒரே கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டாம் தேதியன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது கோவை மாநகராட்சியில் நூறு வார்டுகளுக்கும் தடாகம் சாலையில் உள்ள அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை மையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த வாக்கு எண்ணும் மையத்தை தேர்தல் பார்வையாளர் ஹர்சகாய் மீனா மாவட்ட ஆட்சியர் சமீரன் மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் சுங்கரா காவல் ஆணையாளர் பிரதீப் குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை அறை பாதுகாப்பு அறை அறையின் கதவுகள் சிசிடிவி கேமரா பொருத்தும் பணிகள் ஆகியவற்றை ஆய்வு செய்து ஆலோசனை மேற்கொண்டனர் மேலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி மாநகராட்சி பகுதிகளில் ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு வாக்குச்சாவடிகளும் நகராட்சி பகுதியில் முன்னூற்று தொன்னூறு வாக்குச்சாவடிகளும் பேரூராட்சி பகுதியில் அறுநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குச்சாவடிகளும் என மொத்தம் இரண்டாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது